வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம திருச்சி வீடியோவில் ரெண்டாவது பாட்டு. இப்போ நம்ம எதுக்கிட்ட போயிட்டுருக்கோம்னா, புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் ஸ்டார்டிங்கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த ஓவர் வாய்ஸ் தான், வெளியிலேருந்து தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நம்ம கடையில் கொஞ்சம் இறைச்சல் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீடியோ கொடுத்துட்ருப்பேன். புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் வந்தாலே நம்மளுக்கு டோல் பிளாசா ரோடு ஆரம்பிச்சிடுங்க. இதில் ஒரு இடையில ஒரு டோல்கேட் இருக்குது, நேராக திருச்சி வரைக்கும் போயிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டோல் பிளாசா ரோடு, இடையில ஒரு 32-33 கிலோமீட்டரில் வந்து ஒரு டோல் பிளாசா இருக்கும், டோல்கேட் இருக்கும். ரோடு நல்லா இருக்குங்க, ஒரே ஸ்டேஜ் தாங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நைட்டில் வர்றப்பங்க அந்த லைனில் கொஞ்சம் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த கல்லுலாம் இருக்கும்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் பதிக்கிறதுலாம் இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில இடத்துல தான் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற கல் இருக்குது, மற்றபடி ரிஃப்ளெக்ட் ஆகிற கல்லே இல்லை. எட்டாப்புல ரொம்ப பிரைட்டாக வண்டி வந்துச்சுனாலே நம்மளுக்கு கண்ணுலாம் ஒரு இதாகிடுது. அது கொஞ்சம் கவர்மெண்ட்டை பார்த்து அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த ரோட்டில். மற்றபடி இந்த இது வரைக்கும் உள்ள ரோடு நல்லாயிருக்குங்க. புன்னையனூர் மாரியம்மன் கோயில் வந்துடுச்சு. புன்னையனூர் மாரியம்மன் கோயில்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடும் நினைக்கிறேன். புன்னையனூர் மாரியம்மன் கோயில் எக்ஸாமுக்காக தாங்க போகிறோம். என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்களான்னு கேட்குறீங்க. ப்ரிப்பேர்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, கடையில் வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சொல்லாமல் தாங்க, நான் மெடிக்கல் ஷாப் தான் வச்சுருக்கேன், மெடிக்கல் ஒர்க்கு தான், கடையில் ஒர்க்குறது, கடையை மூடுறது. இடப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி ரொம்பலாம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலைங்க. ஆனால் தமிழில் கொஸ்டின் இருக்குது, 50 மார்க் தமிழில் கேட்குறாங்களாம், தமிழில் வடிகட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டி ஃபார்ம் எம் ஃபார்ம்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டாங்கிறப்போ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிப்ளமா பேஸ் தான், சிலபஸ் தான் அது. ஆனால் டி ஃபார்ம் எம் ஃபார்ம் எல்லாம் எழுதுறதுனால இப்படியும் எழுதிடுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் வடிகட்டுறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுங்கிறப்ப தமிழ் மூலிமா தான் வடிகட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம அசிஸ்டன்ட் சர்ஜன், நமக்கு தெரிஞ்ச டாக்டர் எழுதுனப்போ அவரே சொல்லியிருக்காரு, தமிழ்னா பிஹெச்டி பண்ணவங்க தான் எழுதுகிற மாதிரி இருக்குது, கொஸ்டின்லாம் அவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. மற்றபடி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும் நீங்கள், ஓகே வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் தமிழை அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் எழுத போகிறோம், என்ன சொல்கிறீங்க? நிறைய பேர் இப்படி தான் யோசிச்சுருப்பீங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்தாச்சுங்க. இப்போ டோல் பிளாசா ரோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுலேருந்து டோல் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுங்க, நேராக திருச்சி வரைக்கும் ஒரே ரோடுங்க. தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரைக்கும் டோல் பிளாசா ரோடுங்க, ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இந்த ரோட்லேயுமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணி தாங்க வண்டி ஓட்டணும், மற்றபடி ரேஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நல்லா சீனரியாக இருக்கும், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்ட வேண்டியதாங்க. தஞ்சாவூர் நகராட்சி இருந்துச்சு, இப்போ மாநகராட்சி ஆகிட்டாங்க. மாநகராட்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நல்லாகுது. போகணுங்க தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சாவூர் அரண்மனை, இதெல்லாம் ஒரு நாள் வீடியோ எடுத்து நான் போடுறேங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி, தஞ்சாவூர் அரண்மனை எப்படி, இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் சைடு இறங்கினோம்னா நேராக உங்களுக்கு மன்னார்குடி ரோடு கனெக்ட் ஆகும்.
மேக்ஸிமம் தஞ்சாவூர் திருவாரூர் டு தஞ்சாவூர் ரோடு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த மன்னார் ஊடி ரோட்டை தான் யூஸ் பண்ணாங்க. திருவாரூர் டு மன்னார் ஊடி, மன்னார் ஊடி டு தஞ்சாவூர் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் அதே வாட்டி நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அடுத்த பாலம் இந்தமாரி பாலம் ஏறி அடுத்த பாலம் இன்னொரு பாலம் ஏறுறப்ப ஏறி இறங்கினோம்னா புதுக்கோட்டை ரோடு ஸ்டார்ட் ஆகிடும், தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை ரோடு. அதுவும் இதுமாரி கொஞ்சம் நல்லாயிருக்கு ரோடு, ஃபோர் வேவாக கனெக்ட் பண்ணிட்டாங்க புதுக்கோட்டை ரோடும், அதுவும் நல்லாயிருக்கு. புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மேலூர், மதுரை போகிறவங்க அந்த ரோட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. தஞ்சாவூர் மொழி, தஞ்சாவூர்லேருந்து போகிறவங்க அந்த ரோட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ரொம்ப இதாக போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக திருச்சி, திருச்சிலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் மதுரைங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டே மணி நேரத்தில் மதுரை போகிற வண்டியெலாம் இருக்குது, பாயிண்ட்டு டு பாயிண்ட்டு பஸ்ஸுலாம். ஆனால் ரோடும் நல்லாயிருக்குங்க, திருச்சி விராலிமலை வழியாக போய்ட வண்டி. ஒரு காலத்திலங்க திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் அந்த லைன்லாம் வரப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் விவசாய நிலம் பார்க்க ஆசையாக இருக்குங்க. டெல்டா மாவட்டங்கிறது அப்போ தான் நல்லா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால எல்லாமே ரோடு மேக்ஸிமம் பாதி நேரத்தில் ரோட்டு ஓரமாக தான் அரசாங்கம் கையகப்படுத்திக்கிட்டு ரோடு பெரிய பெரிய ரோடு வர்றதுனால மேக்ஸிமம் எல்லாமே டிடிபி அப்ரூவ்டு வாங்கி பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்குது, ஆனால் விவசாய நிலங்கள் குறைஞ்சிட்ருக்கு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம விளைச்சலில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா போன வருஷத்தோட எனக்கு விவசாயத்தில் விளைச்சல் இந்த வருஷம் மகசூல் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் போன வருஷம் இவ்வளோ மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் பண்ணோம், இந்த வருஷம் இவ்வளோ மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கணும் அதிகமாக காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு நேராக விவசாய நிலங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இவங்க எப்படி தான் இந்த ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ரைடிங் கியர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் கையில் இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஹெல்மெட்டு தான் இது, ஸ்ட்ரெட்ஸ் கம்பெனி தான் நல்ல ஹெல்மெட் தான் கையில் வச்சுருக்கேன். அந்த ஹேண்ட் க்ளவுஸ் கொஞ்சம் வாங்கணுங்க, ஹேண்ட் க்ளவுஸும் ஒரு ரைடிங் க்ளவுஸும் ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கணுங்க. இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக போகலாம், அப்புறம் போகப்போ ஒன்று பார்த்துக்கலாங்க. ஹெல்மெட்டு கோப்புறம்லாம் வாங்கிக்கலாங்க, என்ன ஹெல்மெட்டு கோப்புறம் அந்த மொபைலே போதுங்க எனக்கு, செஸ்ட் ஹோல்டர் மொபைலே நல்லா தான் இருக்குது எனக்கு, வீடியோ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ப்ராப்பராக நம்ம ஹெல்மெட் ஹோல்டர் வாங்கி வச்சு ஹெல்மெட்டு கோப்புறம் வாங்கி வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுவாங்க, கண்டிப்பாக போடுவேன். ஆனால் இப்போதைக்கு இதை வச்சு தான் போட போகிறேன் வீடியோ, செஸ்ட் ஹோல்டர் வச்சு தான் வீடியோ போட போகிறேன். அது வரைக்கும் ரைடிங் க்ளவுஸும் ரைடிங் ஜாக்கெட்டும் கம்பல்சரி வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நம்ம வேற போகிறது கிடையாது, அதனால் நம்ம 90s போகிறதுனால இது தேவைப்படும்.
டோல் பிளாசா ரோடு நம்ம ஏறி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்துருப்போங்க. இதுதாங்க திருச்சி தஞ்சாவூரில் இருக்க ஒரே டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டில் ஒரு வாட்டி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பழனி ரைடு போயிட்டுருக்கேன், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கேன்னா சந்தேகம் இருக்குது. பழனி ரைடு போயிட்டுருக்கிறப்ப ஒரு காரு காருக்கு எனக்கும் கொஞ்சம் சண்டை சண்டை வந்துட்டுங்க. அவர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நான் பைக்கில் இன்னும் ஒன்றும் இறங்க ஓரமாக போகணுமா, ரொம்ப சத்தம் பட்டாப்பில், ஒரு மாதிரியாக சத்தம் பட்டாப்பில். இப்போ டோலில் நின்று வெளில வந்தாப்பில் அவர் பிடிச்சி சத்தம் போட்டு சண்டை வந்துச்சுங்க. வரைக்கும் அதுலேருந்து இந்த டோலை கொஞ்சம் மறக்க முடியாது. மற்றபடி பிரச்சனையெல்லாம் பண்ணலாங்க. அவர் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம ஒதுங்கி போகணுமா, ரொம்ப ஓரமாக தான் போயிட்டுருக்கோம், இன்னும் நம்மளை ஒதுங்க சொல்கிறாங்க. இந்த டோலை தாண்டாலே அடுத்து திருச்சி வரைக்குமே கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்கும். இப்போ ரைட்டை ஏறி போக முடியாது, கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண முடியாது, ஒரு வண்டி சைடு போட முடியாது, எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நினச்ச நேரத்தில் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த நம்ம பின்னாடியே ஒரு கார் காரம் வந்துகிட்டே இருக்கிறாப்புல, ரைட்டு ஏற முடியாது அந்த அளவுக்கு வருவாப்புல பாருங்கள். நினச்ச நேரத்தில் அது சைடு சைடு மாதிரி போக முடியாதுங்க. இது அப்படியே துப்பாக்கி தொழிற்சாலை பெல்லு எல்லாமே வரும், பெல் கம்பெனி எல்லாமே அந்த லைனில் தான் இருக்குது அவங்களுக்கு. அதனால் ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். போகும் திருச்சி திருவெரும்பூரில் நெருங்கினோம்னா ரொம்ப டிராஃபிக்ங்க. இந்த பைபாஸ்லேயே டோல் பிளாசா ரோட்லேயே அவ்வளோ டிராஃபிக் ஆகும். என் வண்டியில் பிரேக் இருக்கோ இல்லையாங்க, ஹார்னை கம்பல்சரி இருந்தாகணுங்க. ஹார்ன் இல்லாமல் என்னால் வண்டி ஓட்ட முடியாதுங்க. இல்லை மற்றவங்களுக்கு நான் இண்டிகேட்டர் கொடுக்குறதே ஹார்னு தாங்க. பிரேக் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அனுசரித்து கூட வண்டி ஓட்டிடலாங்க, ஆனால் ஹார்ன் இல்லாமல் என்னால் வண்டி ஓட்ட முடியாதுங்க. எனக்கு கம்பல்சரி ஹார்ன் வேணுங்க. ஹார்ன் ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நான் ஹார்ன் வேலை பார்த்து தான் அடுத்த வண்டியவே நான் வெளியில் எடுப்பேன். மற்றபடி ஹார்ன் எனக்கு முக்கியங்க, ஹார்ன் இல்லாமல் வண்டி ஓட்ட மாட்டேன். நீங்களும் கொஞ்சம் ஹார்ன் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்கள் சேஃப் டிரைவ் யூஸ் பண்ணலாம். ஹார்ன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கும் ஹார்ன் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். பிரேக்கு கூட ரெண்டாவது பச்சு தாங்க. நீங்கள் ஏத்தாப்பில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குறதே வந்து ஹார்ன் தான். ஹார்ன் எவ்வளோக்கு வண்டிக்கு முக்கியம்னு நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்காக அடிக்கிற ஹார்ன் வந்து ஏத்தாப்பில் வரவங்களுக்கு பயத்தையும் என்ன சொல்கிறது, அப்படியே நம்மளுக்கு அப்படியே உசுர் பயத்தை காமிச்சிட்டு போயிடுவாங்க. கம்யூனிட்டி போயிடுவோம், எப்படி தான் அடிப்பானும் தெரில இந்த ஹார்ன்லாம். அந்த ஹார்ன்லாம் கவர்மெண்ட்டு விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஹார்ன்லாம் விற்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லாமல். மற்றபடி ஹார்ன் வந்து கம்பல்சரி ஹார்ன் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு ஹார்னு கம்பல்சரி வேணும். அதுக்காக பிரேக் வேணான்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் ரெண்டாவது பட்சம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்னு தாங்க முக்கியம்.
திருவரம்பூர் ஏரியாக்குள்ளே வந்துட்டோங்க. திருச்சிக்கு முன்னாடி ஸ்டார்டிங் இது, இதுலேருந்து திருச்சி ஸ்டார்ட் ஆகிடும். திருச்சி ஏரியா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்கும் போக போக. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாம் சிட்டியை யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த லைனை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க போகணும். இந்தமாரி இடத்துல வண்டி ஓட்டுறது தாங்க ஹார்ன்லாம் அதிகமாக தேவைப்படுது. எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க இதெல்லாம் இந்த ஒர்க்கிங் போகிற டைம் தாங்க. கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும், 8:30 9 இருக்கும். போக போக ரொம்ப டிராஃபிக் ஆகுங்க. திருச்சி டு சென்னை ரோடு ஏறிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருச்சி டு சென்னை ரோடு ஏறியாச்சு. இது வந்து சமயபுரம் நம்ம போகிற டெஸ்டினேஷன் வரைக்கும் ஒரே ரோடு தான். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சுங்க, வீடியோ ஷூட் பண்ண முடியலங்க. நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. செஸ்ட் மவுண்டில் மொபைல் மாட்டிகிட்டு போகிறதுனால நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அது நம்மளுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு மெயினில் ஏறி மெயின் ரோடு ஏறிட்டு நான் மாற்றி கூப்பிட்றாங்க. இது ஒரே ஸ்டே இருக்காங்க. பெரம்பலூர் வழியாக திருச்சி போகிற ஒரே ரோடு தாங்க இது. சமயபுரம் தாண்டி இருங்கலூர் கிட்டத்தட்ட ஒரு 22-30 கிலோமீட்டர் நம்ம இந்த ரோட்டில் தான் இது பண்ண போகிறோம். சாப்பிட்ணுன்னு பார்க்குறேங்க. சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன். காலை 9:00 ஆகிட்டு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு தான் அவுட்டரில் பார்க்கலான்னு பார்க்குறேன். இது பெரிய ஹோட்டல் மாரி தெரியுது. இது வேணாங்க நம்மளுக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்காதா? அங்கே போய் சாப்பிட. ஒருத்தர் வரேன்னாப்புல அவர் அங்கே இதில் இறங்கிறா, நான் என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாப்புல. சரி ஃபோன் பண்ணுவோம், நம்ம வீட்டில் மறந்து வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி தான் பார்க்குறேன். இங்கே நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். ஓரமாக நிப்பாட்டும், அப்படியே இங்கே நிப்பாட்டி பார்ப்போம், ஃபோன் பண்ணுவோம். இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டேன். சாப்பாடு பரவாயில்லங்க. 2 தோசை, 2 இட்லி, 1 வடை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. சாப்பிட்டோம் இந்த ஹோட்டல் தான். பேர் என்ன போட்டுருந்துச்சு? நம்ம பேர் போட்டுருந்துச்சிங்க. நல்லா இருந்துச்சு. நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேங்க. அவர் அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கேன், சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாப்புல. ஸ்ரீரங்கம்லாம் போகணுங்க. ஸ்ரீரங்கம்லாம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாதுங்க. சமயபுரம் போயிருக்கேன், ஸ்ரீரங்கம் போனது இல்லைங்க. உச்சி பிள்ளையார் கோயிலும் போனது இல்லை. திருச்சிக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனால் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போனதில்லை, ஸ்ரீரங்கம் போனதில்லை, சமயபுரம் போயிருக்கேங்க, கல்லணை போனதில்லை. இதெல்லாம் ஒரு வீடியோ ஒரு நாள் எடுத்து நான் போடுறேங்க. கல்லணை எப்படி இருக்குது, திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு வீடியோ ஒரு நாள் எடுத்து போடுறேங்க. எனக்கும் வாரத்துக்கு 2 வீடியோ கம்பல்சரி போடுற மாதிரி நான் ரெடி பண்ணுறேங்க. கடையும் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. வீடியோ முன்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணி போட்டுங்க.
டிஃப்ரென்ஸ். நம்ம இங்கேருந்து நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் இங்கேருந்து கொஞ்சம் நல்லா தெரியும், இந்த ஆங்கிலேருந்து பாருங்கள். அதுக்காக தான் அந்த லைனில் நான் வந்தேன். ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம், கோயிலுக்கு போகல, அந்த கோயில் ஏதாவது பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்ல பெரிய பாலங்க அது, பாலத்தில் இறங்கணும்னு தெரியும் பாருங்கள். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் உங்களுக்கு வரங்க இப்படி நான் காமிக்கிறேன். செஸ்ட் மவுண்ட் அப்படியே திருப்பி காமிக்கிறாங்க, நானும் திரும்புகிறேன், அந்த மவுண்டும் திரும்புதுங்க. பாருங்க திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் கை மறைக்குது, எடுத்துக்கிறேன். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் காமிக்கிறாங்க, ஒரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போகிறோங்க. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் சுத்திரமாக எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்களும் பாருங்கள் அந்த உச்சி குலை உச்சி பிள்ளையார் கோயில் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து ஸ்ரீரங்கம் கோயிலும் கோபுரம் தெரியும், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரமும் தெரியும். நம்மளுக்கு டைம் இருந்துச்சுங்க, ஆனால் நம்ம டெஸ்டினேஷன் வந்து இந்த எக்ஸாம் சென்டருக்கு போகணுமேங்கிறது தான் இருந்துச்சு. தவிர ஃப்ரெண்டு பாருங்கள், அவர் காலையிலே வந்துட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கிறாப்புல, போனோம்னா நேரம் ஆகிடும். நம்ம எக்ஸாமில் தான் வந்தோம், ரைட்டில் கட் பண்ணுங்க. சிக்னல் போட்டிருக்காங்க, ரைட்டில் கட் பண்ணால் ஸ்ரீரங்கம் போயிடலாங்க. ரைட்டில் கட் பண்ணி உடனே லெஃப்டில் கட் பண்ணால் ஸ்ரீரங்கம் போயிடலாம். எவ்வளோ நம்ம சிக்னல் ஓடிட்டுருக்குங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் திருச்சி காவேரி ஆற்று பாலம், நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஸ்ரீரங்கம் கோபுரம்லாம் பார்த்தேன், காமிக்க முடியல, கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்சிச்சு, அதை உங்களால் காமிக்க முடியல. காவேரி ஆற்று பாலம் பாருங்க, இப்படி எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. நேப்பியர் பிரிட்ஜ் மாரி இருக்குல்லங்க, சென்னை நேப்பியர் பிரிட்ஜ் மாரி இருக்கு. கருப்பு சிறப்பு சாரி அண்ணா செஸ் போர்டு மாரி பெயிண்ட் அடித்தா கரெக்டாக இருக்கும், சென்னை நேப்பியர் பிரிட்ஜ் மாரி இருக்கும் உங்களுக்கு. நல்ல பெரிய பாலங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட அந்த பாலம் வருதுங்க. லாஸ்ட் டைம் நம்ம கொள்ளிடம் பிரிவை பால பிரிட்ஜில் வண்டி ஓட்டினார் பெய்தமும் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள். அது நல்ல பெரிய பாலங்க, பாலத்திலே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்க. பாலம் ஏறி இறங்கணும், அடுத்து சமய ஒரு டோல்கேட் வரும், டோல்கேட் தண்ணாலும் சமய போகிறாங்க, சமய பொறுத்து வந்து இருங்கலூர் நம்ம வரோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுவோங்க. ரைட்டு கட் பண்ணோம், ரைட் கட் பண்ணி ஏறணும் கொஞ்சம் டவுனுக்கும் இந்த உங்களுக்கு அந்த இந்த பாலத்துக்காகவும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்காக காமிக்கணுங்கிறதுக்காகவே தான் அந்த இந்த ரோட்டில் உள்ள வந்தாலும் ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம். இப்போ ரைட்டில் ஏறி உடனே லெஃப்ட் கட் பண்ணோம், கட் பண்ணால் ஒரே ஸ்ட்ரைட்டு தாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் அரியலூருங்க, லெஃப்டில் கட் பண்ணால் நேராக நம்மளுக்கு சமயபுரம், நேராக போனால் அரியலூருங்க. அரியலூர் பழைய ரோடுங்க அது, இப்போ பைபாஸ் தான் தானே போட்டிருக்காங்க, அந்த ரோடு போய் பைபாஸில் தான் ஜாயின் பண்ணி விடும். சமயபுரத்துக்கிட்ட பைபாஸ் போட்டிருக்காங்க அரியலூர் வழியாக திருச்சிக்கு, அந்த பைபாஸும் நல்லாயிருக்குங்க. அது ஒரு வாட்டி வந்திருக்கேன், அந்த வீடியோ நான் நிறைய இடத்துல நான் வந்திருக்கேங்க, நிறைய ரோட்லாம் நான் வீடியோ போடல, இன்னும் எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இந்த ப்ராப்பராக ஒரு விலாகராக மாறுவோம், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போ சொல்கிறது எப்போ சொல்கிறது தான், என் சேனல் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், இந்த காமிக்கிற பாருங்களேன், எவ்வளோ தெரியுது பாருங்கள். சமயபுரம் கோயில் ராஜகோபுரம், அதான் சமயபுரம் கோயில் ராஜகோபுரம், எவ்வளோ தெரியுது பாருங்க. சமயபுரம் கோயில் ராஜகோபுரம் சமயபுரத்தால் இப்போ டோல்கேட் வருங்க, டோல் பிளாசா ஒன்று வருங்க, சமயபுரம் டோல் பிளாசா திருச்சி சென்னையில் ரோட்டில் திருச்சியிலேருந்து மொதல் டோல் பிளாசாங்க இது. டோல் பிளாசா முடிச்சுட்டு அடுத்து நம்ம வர வேண்டிய இருங்களூர் ஸ்டாப்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் தான் இந்த கோயிலுக்கு உள்ளே போக முடியல, வண்டி கொஞ்சம் உரமானு பட்டிட்டு இந்த ராஜகோபுரத்தை பார்த்து ஒரு கையெழுத்து கும்பிட்டுட்டு அதில் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வரணும், நம்மளால் வேண்டிக்கிட்டு போவோம். வண்டியை பட்டியாச்சு, இறங்குறேன், சாமி கும்பிடுவோம். நம்ம டோல்கேட்டாக வந்துட்டுருக்கோம், இந்த காலேஜ் எங்கெங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த டோல்கேட்டை தாண்டினோன்னு எனக்கு ஒரு வந்து போது பாருங்கள், எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம சென்டர் அங்கே தாங்க, எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த வண்டி பின்னாடியே போனால் நம்ம காலேஜுக்கு சென்டருக்கு போயிடலாமோ, இதெல்லாம் நாங்கள் மெயின் ரோட்டில் தான் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. பஸ்ஸு ஃபுல்லாக பசங்க ஸ்கூல் பசங்க தாங்க அதிகமாக உட்காந்துருக்காங்க. இது காலேஜில் என்ன என்ன காலேஜ் பஸ்ஸு எங்கே டூர் ஓடுதா, ஸ்கூல் பசங்க தாங்க காலேஜ் பஸ்ஸு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க, சின்ன சின்ன பசங்கங்க, என்னன்னு தெரியல காலேஜில், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் உள்ளே இருக்கேன். இது பெரிய காலேஜுங்க, உள்ளார உள்ளே நிறைய காலேஜ் இருக்குங்க, நான் மெடிக்கல்லேருந்து எல்லாமே இருக்குது. காலேஜும் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி உள்ளே விட்டாப்பில் எக்ஸாம் அப்படின்னா உள்ளே போங்க அப்படின்னு விட்டாப்பில் நம்ம வண்டி தான் இருக்குது. அந்த வண்டி ஓரமாக படிட்டு கொஞ்சம் மூஞ்சி கை எல்லாம் கட்டிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிறாங்க, உட்காந்துட்டே வந்தது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, யூனிக்கானுங்க. இதெல்லாம் ஒரு மூணு வருஷமாக அந்த வண்டி தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் அறிவியல் கங்காட்சி நடக்குதுங்க, அதனால தான் ஸ்கூல் பசங்களாம் வச்சு வந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வர வேண்டிய காலேஜ் வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.